முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், என்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரியே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்க மாதிரியான ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்தா ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிற ஒரு பிரான்ச்சினே வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரையுமே ரொம்ப வாண்டடாக வந்து இந்த மாதிரியான குரூப்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க. அது பசங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான குரூப்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு, மெஷின்ஸ் மேலே பசங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் சைடும் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவொடனே டேரெக்டாக வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து ஆப்ஷன்ஸாக வைப்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர்த்தோட ஆப்ஷன்ஸ் எம்இ எம்டெக் கோர்ஸாக தான் இருக்குது. அந்த மாதிரி எம்டெக்கில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்டெக் பொறுத்தவரையும் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பிரான்ச்சே அவைலபிளாக இருக்குது. பிஇயில் வந்து நீங்கள் பேசிக்ஸ் வந்து கற்றுக்குவீங்க. இந்த எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தா அட்வான்ஸ்டு மெக்கானிக்கல்ஸ் திங்ஸை பற்றி நீங்கள் கற்றுக்குவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த குரூப்பை வாண்டடாக எடுக்கிறாங்கன்னு பார்த்தா எம்டெக்கில் கண்டக்ட் பண்ணுற ரோபோட்டிக்ஸ் குரூப்பை வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. ரோபோட்டிக்ஸ் பொறுத்தவரையும் ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரினே வந்து சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டடாக இந்த குரூப் எடுக்கிறாங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா இது வந்து ஆட்டோமேஷன். ஃப்யூச்சரில் எல்லாமே ஆட்டோமேஷன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் முடித்தா எங்கே ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பிஎஸ்யூ கம்பெனிஸான ஐஎஸ்ஆர்ஓ, அப்புறம் வந்து பார்த்தோம்னா பாரத் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ஸில், பெல் கம்பெனி, இது மாதிரி ஏகப்பட்ட பிஎஸ்யூ கம்பெனிஸில் வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எம்டெக் டூல் டிசைனிங், இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாண்டடாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து முழுக்க முழுக்க டூல்ஸை வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் கட்டிங் டூல்ஸ்னா என்னது, பிளாஸ்டிக் மூல்ஸ்னா என்னது, அதோட யூசஸ் என்னது, அதை பற்றி இந்த கோர்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. இது முடித்தா எங்கே ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்டீல் அண்டு கெமிக்கல் ரிலேட்டான இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எம்டெக் பைப் டிசைன் இன்ஜினியரிங், இதுவும் இந்த பைப்பிங் டிசைனிங்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாண்டடாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தா முடிச்சா எங்கே ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நேவியில், பெட்ரோலியம் ரிலேட்டான கம்பெனிஸில், பைப்பிங் செக்டர்ஸில், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்லாம் வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம்டெக்கில் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், இது வந்து ஈஸி முடித்தவங்க மட்டும் இந்த குரூப் எடுக்கிறதுல, இந்த மாதிரியான மெக்கானிக்கல் முடித்தவங்களும் இந்த மாதிரியான குரூப்லாம் வந்து எடுக்கிறாங்க. இது முடித்தா எங்கே ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸில், முக்கியமாக இந்த பிஎஸ்என்எல் இந்த மாதிரியான கம்பெனிஸில் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்ஸில், அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் பிளானிங் கம்பெனிஸில், இது மாதிரியான இடத்துல ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் எம்இ பொறுத்தவரை என்ன மாதிரியான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற ஒரு குரூப் என்னென்னு பார்த்தா எம்இ மெக்கட்ரானிக்ஸ், அதாவது மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு கம்பெனியான ஒரு குரூப்னே வந்து சொல்லலாம். இது முடிச்சா எங்கே ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸில், இண்டஸ்ட்ரி பேஸ்டான கம்பெனிஸில், ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளாக, முக்கியமாக பார்த்தோம்னா மெஷின்ஸ்லாம் உற்பத்தி பண்ணுற கம்பெனிஸில் வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்இ இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இதில் முழுக்க முழுக்க ஒரு இண்டஸ்ட்ரியை எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணலாம், அதை பற்றின கோர்ஸ்னே வந்து சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து படிப்பீங்க. லாஜிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தா தளவாடங்கள் அப்படின்னு அர்த்தம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டாக உணவு சங்கிலி தொடர், அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குறதுலேருந்து அதை உற்பத்தி பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வரை எல்லாமே இந்த லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரியான டாப்பிக்கு இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இது முடித்தா நீங்கள் எங்கே ஜாப்புக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா எந்த இண்டஸ்ட்ரியில் வேணாலும் ஜாப்புக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்குது, அங்கே கூட நீங்கள் வந்து ஜாப்ஸ்க்கு போகலாம். இது மட்டும் இல்லாமல் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கூட நீங்கள் வந்து ஜாப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தா எம்இலே மெக்கானிக்கல் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது டிசைன்ஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஃபுல்லாக வந்து மெஷின்ஸ் ரிலேட்டான டாபிக்ஸ் வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது மாதிரியான டீட்டெயிலும் இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்இ இன் கண்ட்ரோல் சிஸ்டம், இது முடிச்சா வந்து பார்த்தா ஸ்பேஸ் ரிலேட்டான கம்பெனிஸில், பிஸ்னஸ் ரிலேட்டான கம்பெனிஸில், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான கம்பெனிஸில் நீங்கள் வந்து ஜாப்புக்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்இ இன் மெஷின் டிசைன், மெக்கானிக்கல் டிசைன் இருந்துச்சு, இது வந்து மெஷின் டிசைன், முழுக்க முழுக்க மெஷினை பற்றியே படிப்பீங்க. டிசைனிங் மெஷின், ஆட்டோமொபைல்னா என்ன, ஆட்டோமேஷனாக என்ன, எனர்ஜினா என்ன, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸாக இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நிறைய கோர்சஸ் வந்து இந்த எம்இக்கு அண்டரில் வந்து அவைலபிளாக இருக்குது. எம்இ ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, எம்இ அட்வான்ஸ்டு ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, எம்இ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோ
இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்இலே கேட் கேம் கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் ஓடின்றான ஒரு இது, எப்படி ஒரு மிஷினை டிசைன் பண்ணுறாங்க கம்ப்யூட்டரில், இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் எம்இலே நானோ டெக்னாலஜி செராமிக் இன்ஜினியரிங் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாண்டடாக எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நானோ பயோடெக்னாலஜி, அப்புறம் பார்த்தா எம்இ மெட்டீரியல் சயின்ஸ், அப்புறம் வந்து பார்த்தா எம்இலே நானோ இன்ஜினியரிங் கோர்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து எம்இ ரிலேட்டடாக வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பிஇயில் ஏதாவது ஒரு குரூப் எடுத்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் எம்பிஏ கூட வாண்டடாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எம்பிஏ வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எம்பிஏ இன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து எடுக்கலாம். இது முடித்தா எங்கே ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில், டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸில், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில், இல்லைன்னா லாஜிஸ்டிக் ரிலேட்டடான கம்பெனிஸில் கூட உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எம்பிஏ இன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தா எம்பிஏ இன் ரீடெயில் மேனேஜ்மெண்ட் குரூப் கூட எடுத்து படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எம்பிஏ இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டான குரூப் கூட எடுத்து படிக்கலாம். இல்லைன்னா எம்பிஏலே வந்து பார்த்தா லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அந்த குரூப் கூட அவைலபிளாக இருக்குது. இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜாப் ஓரியன்டாக வந்து பார்த்தா நிறைய பிஜி டிப்ளமோ கோர்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த பிஜி டிப்ளமோட கோர்ஸ் டூரேஷன்லாம் 1 இயர் இருக்கும். அதாவது நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டுக்கு வேலிட் கூட்டுற மாதிரி 1 இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். அந்த மாதிரி பிஜி டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் பைப்பிங் டிசைன் இன்ஜினியரிங், பிஜி டிப்ளமோ இன் டூல் அண்ட் டை அண்ட் மோல்டு டிசைன், அப்புறம் வந்து பார்த்தா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் டூல் அண்ட் டைட் மேக்கிங், அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ரோபோட்டிக்ஸ், பிஜி டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ், பிஜி டிப்ளமோ இன் தெர்மல் பவர் பிளான்ட், அப்புறம் வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் சேஃப்டி இன்ஜினியரிங், பிஜி டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், பிஜி ரெஃப்ரிஜரேஷன், அது மட்டும் இல்லாமல் பிஜி டிப்ளமோ இன் ஹைட்ராலிக் இன்ஜினியரிங், அது மட்டும் இல்லாமல் பிஜி டிப்ளமோ இன் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் எம்இஎம்டெக் 2 இயர்ஸ் படிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிஜி டிப்ளமோலாம் படிக்கும்போது உங்களுக்கு 1 இயர்லேயே கோர்ஸ் டைம் முடிஞ்சிடும். ஃபீஸ் லெவலும் வந்து பார்த்தா அதை விட உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஜாப் ஓரியன்டாக உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிடும். அதனால ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஷார்ட் டேர்ம் கோர்சஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரையும் இந்த மாதிரி வந்து கோர்ஸோட நீங்கள் எடுக்கிற டைமிங் பொறுத்து அது வந்து வேரி ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். இந்த கோர்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 மாதிரி கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜாப்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சு ஈஸியாக வந்து வாங்க முடியும். டூரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எடுக்கிற ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் ஒரு 5 ஓட லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா HVAC கோர்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் பாங்க. இது வந்து 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் இந்த மாதிரி தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது நீடோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிசைனிங் ரிலேட்டான கம்ப்யூட்டர் கோர்சஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். இதில் வந்து ஆட்டோ கேட், கேடியோ, 3D ஸ்டூடியோ மேக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓரியண்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு மெஷின்ஸ் எப்படி வந்து டிசைன் பண்ணுறாங்க, ஒரு பைப் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, இதை பற்றி ஃபுல்லாக வந்து கோர்ஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பைப்பிங் டிசைன் கோர்சஸும் ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான ஷார்ட் டைம் கோர்சஸ் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்வான்ஸ் சிஎன்சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இது நிறைய மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான குரூப்லாம் வந்து சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎல்சி ஸ்கேடா, இந்த ஸ்கேடா வந்து இசிஇக்கு IEEEக்குன்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஆட்டோமேஷன் பற்றியும் ஏஐ பற்றியும் படிப்பீங்க. ஸ்கேடா அப்படின்னா என்னென்னு பார்த்தா சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்டு டேட்டா அக்குஸ்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த குரூப்பும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாண்டடாக எடுக்கிறாங்க. இது நீங்கள் எடுக்கிற கோர்ஸ் டூரேஷன் இல்லைனா நீங்கள் படிக்கிற அகாடமி பொறுத்து உங்களோட ஃபீஸ் லெவல் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ், அதில் வந்து எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. எம்எஸ் டிகிரியில் நீங்கள் அது வந்து இந்தியாவிலையும் படிக்கலாம், அப்ராட் போயும் படிக்கலாம், அது உங்களோட ஸ்கில் பேஸில். மாஸ்டர்ஸ் டிகிரியிலே வந்து நிறைய டாபிக்ஸ் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக அவைலபிளாக இருக்குது. அது வந்து எல்லா காலேஜஸ்லையும் கண்டக்ட் பண்ணுறதில்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான குரூப் மெக்கானிக்கல் ஓரியன்டாக என்னென்ன அப்படின்னு பார்த்தா காம்பூட்டேஷனல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற குரூப் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தா மிஷில் அண்ட் டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் டெக்னாலஜி, நீங்கள் சப்போஸ் டிஃபென்ஸில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான குரூப் கூட மாஸ்டர்ஸில் சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ராக்கெட் ப்ரொபல்ஷன் அண்ட் தெர்மல் எனர்ஜி, அந்த குரூப் கூட எடுத்து படிக்கலாம். ஃபியூவல் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷின்ஸ் அப்படிங்கிற குரூப் அவைலபிளாக இருக்குது. வெல்டிங் டெக்னாலஜி பற்றி தனியாக ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி குரூப் அவைலபிளாக இருக்குது. மெரைன் இன்ஜினியரிங் கூட நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். நிறைய மெக்கானிக்கல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எம்டெக் வந்து பார்த்தா மெரைன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லைன்னா மெரைன் ரிலேட்டடாக வந்து பார்த்தா ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் நாவல் ஆர்கிடெக்சர் இந்த குரூப் கூட அவைலபிளாக இருக்குது. இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸ்பேஸ் டெக்னாலஜி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தா HVAC அதாவது ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்லேயே வந்து பார்த்தா மாஸ்டர்ஸ் குரூப் கூட அவைலபிளாக இருக்குது. இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா
நீங்கள் இந்த யூஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடியும். இதனால் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லைனா ஒரு காலேஜஸில் வந்து ப்ரொஃபஸர் இல்லைனா பிஎஸ்யூ கம்பெனிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸில் கூட நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஏகப்பட்ட ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே உங்கள் ஸ்கில் பேஸில் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கெரியரில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.